ஹலோ பீப்பிள், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட த்ரெட்டிங் ருட்டீன். கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பார்லர் எதுவுமே போகல இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இப்படி தான் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் வீட்டில் இருக்கிற கயர் வச்சு. பட் இப்போது கடலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த த்ரெட்டிங் பண்ணுற நூலே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நூல் இதுவே கிடச்சிச்சு. ஸோ இதில் தான் வந்து இப்போலாம் நான் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கையில் இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா கையில் வந்து இங்கே அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணிடுது, அப்படியே ரத்தம் வந்துடுது. அதனால் எப்பயுமே வந்து இதில் இதை வந்து நான் சிசரில் தான் கட் பண்ணுவேன். சிசரில் கட் பண்ணி எவ்வளோ தேவையோ கட் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து த்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்யூப். ஐஸ்க்யூப் வச்சு நம்ம எங்கெங்கே ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிடும். எனக்கு வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டே வந்து நான் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது இந்த கேமரா பார்த்து வந்து கான்சன்ட்ரேஷன் எங்கேயாவது நம்ம கட் பண்ணி போவோம் அப்படின்றது தான் பயமாக இருந்துச்சு. அதே போல் இந்த த்ரெட்டில் வந்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணோம். இந்த த்ரெட்னா எந்த த்ரெட்னாலும் நம்ம அந்த ப்ரெஷரில் கொடுத்து இழுக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கட் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம் வந்துடும். எனக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல கரெக்டாக இந்த மூக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து கட்டாயி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் ரத்தம் வந்துச்சு, நம்ம பயந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் பயப்படுற அளவுக்கு இது பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்க்யூப் வச்சு லைட்டாக நம்ம வந்து இங்கெல்லாம் மசாஜ் பண்ணிடலாம். ஐஸ்க்யூப் வச்சதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு லைட்டா நம்ம வந்து பவுடர் போட்டுக்கணும். ஐஸ்க்யூப் வச்சாச்சு, அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் லைட்டா பவுடர் டஸ்ட் பண்ணிக்க போறேன். இப்போ தேவையான அளவு வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்க போறோம். த்ரெட்டோட எண்டில் வந்து ரெண்டு எண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நூல் கிடச்சிரும். இந்த நாட் இருக்கிறத வந்து ஒரு கைக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம இது மாதிரி சுற்றும். சுற்றிட்டு எங்கே நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணுமோ அங்கே உள்ள நாக்கு வச்சு நம்மளுக்கு இது மாதிரி ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் இப்படி இப்படி ஸோ அப்பர் லிப்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் எரியிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிரும். இப்போது ஐப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் மேலே வந்து எக்ஸ்ட்ராஸ் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஏன்னா கீழே வந்து ஷேப் எதுவும் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்ற பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தனால எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, அந்தளவுக்கு நிறையா இல்லை. லைட்டாக வந்து த்ரெட்டிங்கும் பண்ணியாச்சு, அப்பர் லிப்ஸும் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வந்து ரொட்டீனாக நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு, அதனால் அப்பப்போ பண்ணணும் அப்படின்ற அவசியம் தேவைப்படல. இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ண உடனே ஒரு அலோவேரா ஜெல், எந்த அலோவேரா ஜெல் இருக்கோ அந்த அலோவேரா ஜெல் எங்கெங்கெல்லாம் த்ரெட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் லைட்டாக.
பெயினாக வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து நம்மளுக்கு நல்லா பியர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக இப்படி நூலை வச்சு இப்படி இழுத்த உடனே வலித்த உடனே நம்ம அப்படியே கையை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஐஸ் கியூப்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாவே கொஞ்சம் பியர் பண்ணிக்க முடியும். மெயினாக வந்து உங்களுக்கு பெயின் இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது, அப்பர் லிப்ஸில் மட்டும்தான் எடுக்கும்போது பெயினாக இருக்கும். அது நம்மளாம் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப அது பியர் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த ஐஸ் கியூப் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலி இந்த மந்தோட நம்ம பார்லர் ரொட்டீன் வந்து முடிஞ்சு போச்சு. பார்லர் போனாலும் நான் இதான் பண்ணுவேன், த்ரெட்டிங், அதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸ். இன்னைக்கு இப்போ வந்து வீட்லேயே வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு. என்னோட மொபைல் ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சி போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கிளம்பி போயாச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்னோடய ஃபோன் வந்து பிளாக் கலர், பட் மேலே கிடச்ச ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலர் தான் கிடச்சிருக்கு. அது ஓகேவா அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஓகே, ஸ்க்ரீன் தான் இப்போ முக்கியம், ஸ்க்ரீன் தான் வேணும், ப்ராப்பரான ஸ்க்ரீன், அதனால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிளாக் ஃபோனாக ஒயிட் ஃபோனான்றதே தெரிய போதில்ல, மேலே வந்து நம்ம கேஸ்லாம் எதுவும் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன போனு தெரிய போறது இல்லையா. ஒயிட் தெரிஞ்சு யாராவது கேட்டாங்கன்னா ஆமா இது ஒயிட் கலர் போன் அப்படின்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். யாரும் கேட்க போறது இல்ல, நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னாலே வந்து எந்த கலர்னாலும் ஓகே தானே, அதனால நான் வந்து ஒயிட் கலர் சொல்லிட்டேன். ஸோ ஒயிட் கலர்ல போன் ஃபிக்ஸ் ஆயிட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மாவு ரெடியா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வச்சு லேயர் சப்பாத்தி அப்படி இல்லைன்னா கோதுமை பரோட்டா அதான் செய்ய போறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து அரைக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் வந்து அரைச்சிருவேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணுறதுக்கு ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, இது மட்டும் நான் நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை முதல்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாலே வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. கட் பண்ணுற வேலை எல்லாமே ஓவர். நான் வந்து ஒரு சைடு வந்து அரைக்கிறதுக்கு தேவையானதை வந்து சாட்டே பண்ண போகிறேன், இன்னொரு சைடு வந்து அப்படியே வதக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், ரெண்டுமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கிறத வந்து சாட்டே பண்ணிடலாம். சாட்டே பண்ணிவிட்டு அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு குழம்புக்கான வெங்காய தக்காளியை வந்து வதக்கிடலாம். அப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை, அப்புறம் 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் அவ்வளோதான். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது கசகசா வந்து நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இப்பயே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, இப்பயே ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி கரிஞ்சிருது, அதனால கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம இது மாதிரி அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி அதை அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சால்னா, குருமா எல்லாத்துக்குமே வந்து பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும், பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். ஸோ வெங்காயம் லைட்டாக சாட்டே ஆயிடுச்சு, நான் வந்து கசகசாவும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பக்கத்தில் குக்கரை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இது குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டையும் வந்து சைட் பை சைட் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஒன்று தீஞ்சிரும், இல்லை ஒன்று வந்து ப்ராப்பராக குக் பண்ண முடியாது, ரெண்டுமே வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு இது மட்டும் முடிச்சுட்டு அதை தெரிஞ்சு போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இந்த சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கேஷ்யூஸ் இல்லை அப்படின்னா உடச்சக்கல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும், இல்லைனாலும் உடச்சக்கல்ல போட்டாலும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 4-5 கேஷ்யூஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த சைடு குக்கர் வச்சுருந்தேன்ல, குக்கரில் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஸோ என்ன நிறையா அப்படியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் சொல்ல வந்துட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிங்களா. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா போடலாம். ஸோ மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம தேங்காய் போடுறனால காரம் வந்து கொஞ்சம் கடிச்சிடும், அதனால் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள்,
அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே தீஞ்சு போகாது, கரிஞ்சு போகாது, அந்த பச்சை வாசனையும் வந்து நல்லாவே வந்து போயிடும். நல்லா இந்த மாதிரி வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு, நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி கூட. பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு, அந்த மசாலாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லாவே பைண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து இதில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் விடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விடும்ல, அப்போ வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அந்த சால்னா கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் நிறையா அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ரெண்டு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் லேஸாக வந்து வத்த விட்டுக்கோங்க, அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு ஓகே அப்படின்னா உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோதுமை பரோட்டா வந்து போட்டிருக்கேன். ஸோ லேயர் லேயராக ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சால்னாவும் கோதுமை பரோட்டாவும் ரெடி. ஸோ இதோட இந்த விளாக் வந்து ஓவர் ஆகுது. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் மை லைஃப்பை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விளாகில் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.